மூடி மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிலை. குடிலை என்பதற்கு குடிலையாக உள்ளான், இறைவன் குடிலையாக உள்ளான். இதற்கு முன்னே அவனை இருளை மாய இருளை இருளை செயல்படுத்துபவனாக இருளின் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று முன்னே உரை கண்டோம். இப்பொழுது அறம் பாவம் என்னும் அறம் கயிற்றால் கட்டி, நான் சென்ற வகுப்பிலேயே சொன்னேன், மீண்டும் அங்கே கோயிலூர் மடத்து வகுப்பிலேயும் அது பற்றி நான் விரிவாக சொன்னேன். நாம் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பகுதி இந்த அறம் பாவம் என்பது என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அது இல்லை, தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அறம் என்பது இருமையின் இடையில் தோன்றுவதுதான். நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற உலக நீதி, நல்வழி, நன்னெறி, வேதத்தில் சொல்லுகின்ற இதை செய் இதை செய்யாதே என்பதெல்லாம் வேறு. அப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதாவது உலக நீதி என்பதும் நமக்கு சொல்லுகிறது, சட்டங்களும் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி எல்லாருமே நமக்கு சொன்னாலும் கூட அவைகள் எல்லாமே அறமாகும். அறம் என்பது அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள், வரையறைப்படுத்தப்படுவது என்று உரை எழுதியிருக்கிறார்கள். அறம் வலியுறுத்தல் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். நான் சென்ற மாதமே அது பற்றி நான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். வரையறை என்பது எப்பொழுது தோன்றும் என்று கேட்டால், முதலில் ஒரு இருமை வர வேண்டும். இந்த உலகத்தில் ஒருமை இருக்கிறது எப்படியோ, ஆனால் இருமை நிச்சயமாக இருக்கிறது. நம் எல்லாருக்குமே தெரியும் இருமை என்ற ஒன்றைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பகல் இரவு நாம் அனுபவிப்போம் இருமை. விழித்திருப்பது தூங்குவது இந்த இருமை. இருமையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன்றவன் தானே இரண்டவன் என் அருள் என்று சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவதாக இருப்பது அருள் என்பதாக சொல்லி இறைவனுக்கும் அருளுக்கும் ஒரு இணைப்பை அமைத்து சொல்லுவார்கள். அதை வேறு வகையாகவும் உரை கண்டிருக்கிறார்கள். இரண்டு என்பதற்கு ஒன்று என்பதற்கே பொருள், ஒற்றை என்பது பொருள் அல்ல. எதை நீ பொருள் என்று கருதுகிறாயோ அந்த பொருள் மேல் நீ சென்று ஒன்றிவிடு. நீ கொஞ்சம் வெளியில் இருந்து கொண்டிருக்கிறாய், அந்த பொருள் மேல் ஒன்றிவிடு என்பதை உனக்கு எது உணர்த்துகிறதோ அது ஒன்று. இப்போ ஜிலேபி இருக்கிறது, அது அப்படியே வெளியில் இருந்து என்ன செய்கிறது கேட்டால், என்னையே நீ தொடலை, என்னையே நீ பார்க்கலை, எனக்கு பக்கத்துக்கு லட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னையே நீ தொடாமல் இருக்கிறாய், என்னையே தொடு என்று தன்னிடத்தில் நம்மை ஒன்ற வைப்பது எதுவோ அது ஒன்று. ஒன்றுதல் என்பது பொருள், அதுதான் ஒன்று. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு இலை போட்டு எவ்வளவு சாப்பிடுகிறீர்களோ அந்த சாப்பிட்ல என்னென்ன சாப்பிட்டா என்று கேட்டால், நாம் ஒன்றைத்தான் ஒன்றி சாப்பிட்டிருப்போம். அந்த ஒன்றுதான் அந்த சாப்பாட்டிலே இருந்த ஒன்று, மற்றதெல்லாம் துணைகளாக வந்தவைகள் தான். இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், நான் அன்றைக்கி தோசை சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், தோசையை சாப்பிட்டேன், அதுக்கு ஒரு துணை இருக்கும், அந்த துணை உங்களை கவரவில்லை, இதுதான் கவர்ந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு வகையில் நாம் அதை சொல்லுகிறோம். தன்னை நோக்கி இழுத்து தன்னிடம் ஒன்ற வைப்பது எதுவோ அதுதான் ஒன்று, அதுதான் பரம்பொருள். உலகப் பொருள்களை எல்லாம் அமைத்து கொடுத்து அவைகளையெல்லாம் நாம் ஒன்று ஒன்றி பார்த்து அதில் நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிவிடும். அப்படி ஒன்னொன்னா தள்ளிக்கொண்டே போனால் கடைசியில் என்னிடத்தில் ஒன்றிவிடு, என்னை விட நீ வெளியிலே வர முடியாது என்பதாக உன்னை ஈர்த்து நிறுத்துவது எதுவோ அது ஒன்று. நீ யார் என்று கேட்டான், அந்த ஒன்றை அண்டு இருப்பது, இரு அண்டு
இரண்டு அண்டு இருப்பது, அந்த ஒன்றின் பக்கத்திலே உயர்ந்து கொண்டே இருப்பான், அது இரண்டாவது ஒரு பொருள். மூன்று முறை ஒன்றுதல் மூ ஒன்று மூன்று என்பதாக எல்லா எண்களுக்கு விளக்கம் சொல்லலாம். ஆக ஒன்று என்பதாக அமைந்திருக்கிற ஒரு பொருள் இருக்கிற வரையிலும் அதை அனுபவிக்கிற பொருள் இரண்டாவதாக நின்று கொண்டிருக்கும். இந்த இரண்டு என்பது உலகத்தில் நீக்க முடியாத ஒரு தத்துவ உண்மை. ஒன்றை பற்றி எல்லாரும் அதிகமாக சொல்லுவார்கள், இரண்டாவதை பற்றி அவ்வளவாக சொல்லுவது இல்லை. உள்ளபடி பார்க்க போனால் இந்த இரண்டு தான் முக்கியமானது, இரண்டு தான் ஒன்றை பற்றியே சொல்லுது, இரண்டு தான் ஒன்றை பற்றி சொல்ல முடியும். ஒன்று தானே தன்னை ஒன்று என்று சொல்லிக் கொள்ளாது, ஒன்றை ஒன்று என்று சொன்னது ரெண்டு, ஒன்றை ஒன்று என்று சொன்னது இருக்கிறதே அது இரண்டாவது ஒன்று. ஆனால்தான் சிவஞானபோகத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்று என்றது ஒன்றே காணும், ஒன்று என்றது ஒன்று, அதைத்தானே காண முடியும், ஒன்றை நீ காண முடியாது. இது அனுபவித்ததனாலே ஒன்று இருக்கிறது என்பதாக சொல்லுகிறது, ஒன்று என்றது ஒன்றே காணும். அப்புறம் ஒன்றே படம், அது அப்புறம் நாம் சொல்ல வேண்டிய அப்புறம் விரிவுகள். இரண்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற முக்கிய குறிக்கோள். அந்த இரண்டற்கும் எல்லை உண்டு, இரண்டற்கு எல்லை வரும். அந்த எல்லையைத்தான் அறம் என்று சொன்னார்கள். இரண்டாக நிற்பது இவ்வுலக வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற ஒரு அடிப்படை தத்துவம். நன்மை தீமை, இரவு பகல், நீ நான், இப்படி எல்லாவற்றையும், இப்போ தொழிலாளர்கள் அந்த தொழிலை கொடுப்பவன், ஆசிரியன் மாணாக்கன், கற்பவன் கற்கப்படுபவன், கற்றல் கற்பித்தல், இப்படி எதை எடுத்தாலும் இந்த உலகத்தில் இரண்டாகத்தான் நிற்கும். அதைத்தான் அவர் அறம் வலியுறுத்தல் என்ற பகுதியிலே அமைத்து சொன்னார். அறம் வலியுறுத்தல் என்ற பகுதியிலே சொல்லும் பொழுது நான் சென்ற நிலையிலையும் குறித்தேன். சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, அறத்தாறு இது வர வேண்டாம். நாம் அறத்தின் பயன், அறத்தின் வழி என்றெல்லாம் அதற்கு உரை கண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் விட அறம் எங்கே நிற்கிறது என்று கேட்டால், சுமப்பவன் ஊர்ந்து வருபவன் அந்த இருமை, அந்த இருமையின் நடுவிலே அறம் தோன்றுகிறது. இருமையின் நடுவில் எப்படி அறம் தோன்றும் என்று கேட்டால், ஊர்பவன் அதிக நேரம் ஊர்ந்தானேயானால் தூக்குபவன் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறான். இப்போ சிக்கல் எங்கே வரும் என்று கேட்டால், ஊர்பவன் கொஞ்சம் எல்லை மீறினால் அல்ல தூக்குபவன் எல்லை மீறினால் அங்கே ஒரு சிக்கல் ஒன்று உண்டாகும். அந்த சிக்கல் வராமல் இருமையை உணர்ந்து இருமை நிலையை நாம் கடந்தால் அறம் புரிந்தவர்களாக ஆக முடியும். எல்லையில் நிற்றல் அதுதான் அறம். அதை வலியுறுத்துகிறவர்கள் தான் நீத்தார்கள். இந்த இருமை என்ற ஒன்றில் இருந்து இருமையை கடந்து இருமையை நீத்தவர்கள், அவர்கள் நிற்பது துலாக்கோல் போல நடுவு நிலைமையில் நிற்கும். துலாக்கோல் இல்லாமலேயே ஒன்று செய்தான்னு நம்ம மணிவாசகர் சொல்றார். அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், வேற யார் அதை சொல்ல, நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்களும் மறந்திருப்பீர்கள். நீங்க மறக்கலைன்னா நான் பிழைக்க முடியும். நீங்க மறந்தாதான் திரும்ப திரும்ப நாம சொல்லி ஏதாவது பண்ணலாம். அவருடைய மறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் பிழைக்க முடியும்.
மணிவாசிய பெருமான் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் இறைவனை ஒப்பு வரும், இறைவனை ஒப்பு வரும், இறைவனை ஒப்பு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனை ஒப்பு நம்மால் வரவே வராது, வரவே வராது. மாணிக்க வாழ் நமக்கு வருது, நம்மளும் சாஸ்திரம் படிச்சிருக்கோம், நமக்கு ஏன் வராது? இறைவனை ஒப்பு நமக்கு வரும். வந்து பணத்தை கல் என்று எறிவது எல்லாம் நமக்கு வரும். மாணிக்க வாழ்த்து இருக்கு வரல, அவ்வளவுதான் அவர் சொல்றது. சட்ட நேர்வட வந்திலாத சழக்கனேன், நான் இறைவனை ஒப்புக்கு முயன்று முயன்று பார்த்து பார்த்து கொஞ்சம் கூட ஒத்து வரவில்லை என்பதை நானே தெரிந்து கொண்டேன். திருக்கழுக்குன்ற பதிகத்திலே பிட்டு நேர்பட வந்த பெருந்துரை பெருமான், அவனே இந்த உலகத்துக்கு வந்த இறைவனை ஒப்பு வரணும். அவனுக்கு யார் பெருமானே இந்த உலகத்துக்கு, அவன் கைலாயத்திலிருந்து எதை பண்ணாலும் பண்ணலாம், அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இது இறைவனை ஒப்பா அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. நில உலகத்துக்கு வந்து விட்டால் இறைவனை ஒப்பு வந்தே தீரும், வராம பிழைக்க முடியாது. இங்கே வந்து புட்டு சாப்பிட்டான், சாப்பிட்டாங்க வேலை பண்ணணும் இல்லையா, சாப்பிட்டும் வேலை செய்யல உதவாங்க. இறைவனை ஒப்பு இங்கே உண்டு. நீங்க அங்க வேணா நான் வந்து இப்போ வேதம் படிப்பேன், வந்து உமையம்மை கேட்க மாட்டேன், சராக பார்த்துட்டு இருப்பேன், முருகன் வந்து அதெல்லாம் வந்து கைலாயத்துக்கல. இந்த உலகத்துல இறைவனை அடி வைத்தாலும் கூட இறைவனை ஒப்பு வர வேண்டும். பெருமான் சுட்டு சாப்பிட்டதற்கு இறைவனை ஒப்பு வாராத காரணத்தினாலே பாண்டியனாலே பிரம்படிப்பட்டான். மாணிக்க வாசை எடுத்து காட்டுகிறார், துட்டு நேர்பட, துட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெருமான். நான் எப்படின்னு கேட்டா சட்ட நேர்பட வந்தியலாத சடங்க பெருமான் பார்த்து பார்த்து பார்க்கான், எப்படியாவது இவனை மேல தள்ளணுமே, மேல கொண்டு போகணுமே, அந்த கொஞ்சமாவது ஒத்து போடுதான் தராசை நிறுத்தி பார்க்கறான். இது வந்து பத்தில இருந்து எட்டுக்கு போகுது, ஏழுக்கு போகுது, கூடிய பதினொன்னே முக்காலுக்கு வரமாட்டேங்குது. பதினொன்னு ஐம்பதுல வந்தாலே கைவிடுறான், பரவாயில்லைன்னு கைவிடுறான். என்ன நீங்க அந்த மாதிரி எண்ணுகின்ற பெருந்தன்மை உடையவர்கள். ஒன்பது பத்து வந்தா நீங்க ஒன்பது பத்துன்னு சொல்லணும், தொண்ணூறுங்கிறீங்க, நூத்தை இழுத்துறீங்க. ஒன்பது பத்து தான் கணக்குப்படி நீங்களே சொல்லுங்க, ஒன்பது பத்து தானே, ஒன்பது பத்துன்னு நீங்க சொல்றதே இல்லை, தொண்ணூறு அது கொண்டாந்து சொல்றீங்க. அது ஒன்பது வந்துட்டாலே பரவாயில்ல, நூறு தான்பா. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு உண்டு. மாணிக்க வாசகரை எடை போடும் போது அவன் மாட்டான், எப்படியாவது தள்ளிவிடலான்னு பார்க்கறான். தொண்ணூறுக்கு அப்புறம் தொள்ளாயிரம் சொல்லி பாருங்க, ஒன்பது நூறு தானே. இங்க ஆயிரத்தி இழுத்துறீங்களா, ஒன்பது நூறு கொடுத்தாலே தொள்ளாயிரம், கடமையான ஆயிரம் அது. இது புதுமையான ஆயிரம். எங்கள் வீட்டில் நெல் அடக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், நெல் நான் தான் என்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியாது, இதே இங்கே கணக்கு பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து முதல்ல அவர் நெல் எடுத்து போடும் பொழுது லாபம் அப்படின்னு உடனே நான் நாம் படித்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எனக்கு வண்டி ஒன்று ரெண்டு லாபம் சொல்லிட்டு முதல் படியை போடுவார். ஒன்று ரெண்டு மூணு வண்டி லாபம் சொல்றார், அங்கேயே நான் நின்றுடுவேன். அவர் இருபத்தஞ்சு முப்பது நாற்பதுன்னு போடுவார். அவர் எங்கள் அம்மா என்னோட எல்லாம் சரிதானான்னு கேட்பார். இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் என்னடா நீ படித்த, நீ இவ்வளோ நேரம் போய் படிச்சு நானே படிக்கல பரவாயில்ல. இல்லைம்மா அவர் லாப லாபம்னு சொல்கிறார், யாருக்கு லாபம், நமக்கா அவருக்கானு தெரியலையே அப்படின்னு நான் சொல்கிறேன். நமக்கு தெரியல. பெருமான் பார்க்கிறான் மாணிக்க வாசகருடைய காரியத்தை, எப்படியாவது எப்படியாவது தள்ளணும்னு பார்க்கலாம், தள்ள மாட்டேங்குது. அதை பார்க்கிறார் மாணிக்க வாசகர், ஐயோ சரியா வல்லியே 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 வல்லியேன்னு துடிக்கிறார். சட்ட நேர்வட வந்திலாத சதக்கனேன். அப்படி இருந்த அவரை மேலே கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடுகிறான் அவன். கொண்டு வந்துட்டான் சொல்றார், எப்படி கொண்டு வந்தான் இவன், எப்படி கொண்டு அவருடைய முன்பிறப்பு வரலாற்றை சொல்லுகின்ற அந்த பாட்டில் அவர் சொல்றார், நுகத்தடிதான் இரண்டையும் சரி அமைப்பது,
நுகத்தடி பாரத்தை சமப்படுத்தி ரெண்டு மாட்டும் கொடுக்கிறது. ஏர் உழும் பொழுது உழுதல் தொழிலே நுகத்தடி தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு மாட்டை அப்படி வச்சுருவோம். அந்த நுகத்தடி தான் சமமாக சொல்லும், அதுதான் தராசு, அதை நேராக நிற்கணும். அப்படிலாம் பங்கு பிடிச்சு கொடுக்கறது. இந்த உழவு தொழிலில் ரெண்டு மாடும் போகும் பொழுது சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு மட்டும் நுகத்தடி இல்லாத உழவு பண்றான். எப்படி முடியும்? நுகம் என்று விழாக்கைத்து நீக்கி முன்யனை நிலா வகை என்ற பாடலில் சொல்லுகிறார். அந்த நுகத்தடி இல்லாமலேயே நடுவில் குடிச்சு அப்படி தூக்கினானே ஆனால் எல்லா வினைகளும் உதிர்ந்து விடுகின்றன. விழாக்கைத்து அந்த உழவு தொழில் செய்யும் பொழுது உழவு தொழில் தான் விளவு செய்தல் விழாக்கைத்து என்று வருகிறது. நுகம் இந்தியே விழாக்கைத்து நுகப்பா, அந்த நுகத்தடி இல்லாமல் இறைவனை ஒப்பு என்பது இல்லாமலேயே அப்படி எங்கேயும் பிடிச்சி அப்படி தூக்குறான். தூக்கின உடனே எல்லா வினைகளும் பல பல என்று உதிர்ந்து விடுகின்றான். அவன் இங்க வந்தபோது உதப்பட்டிருக்கிறான். ஆனா அவன் மாணிக்க வாசகருக்கு நுகத்தடி இன்றியே விழாக்கைத்து என்னை தூக்கி விட்டான். என்னால இறைவன் ஒப்பில் நிற்க வேண்டும். கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அதை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தத்துவத்துள்ள வச்சுட்டு இறைவனை ஒப்பு மலைவரை வாகனம், இறைவனை ஒப்பு மலைவரை வாகனம், இந்த இறைவனையில வச்சு நம்ம படாத பாடுபடுத்துறார்கள். அது சொல்றவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, கேட்கறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நாம என்ன செய்தா வரும் நமக்கு தெரியல. இறைவனை ஒப்பு எப்படி பண்றதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச முறையிலும் கேசரியையும் காரத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடுறது. கேசரி இனிப்போ இது வந்து காரம் ரெண்டும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டா இறைவனை ஒப்பு வரும். இவ்வளவுதான் நான் வந்து முடிந்த முடிவாக வைத்துக் கொண்டிருக்கேன். என்ன நீங்க மேலும் கேள்வி கேட்டாருன்னு சொல்லுகிறார். விழாக்கைத்து இறைவன் தூக்குதல் வேண்டும். தத்துவத்தில் நாம் வைத்திருக்கிறோம் இறைவனுக்கு மலபரி பாகம் வரும் பொழுது இந்த சக்தியை வைத்து அவன் பாவம் கஷ்டப்படுறான் என்ற ஆன்மா ஒரு அளவுக்கு வந்தாலே அவர் நேராக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த கீழே முள்ளு ஆறாவதுலேருந்து ஏழு வரை தாண்டினாலே போதும். பரவாயில்லப்பா, மேல் ஏறுமுகம் வந்து விட்டது இல்லை, அவன் வந்துடுவான். அவன் அப்படிலாம் வைக்கிறான், ஏறுமுகம் வந்தாச்சு இல்லை அந்த பக்கம் வந்துடுவான். இப்போ அப்படின்னு அவன் சொல்கிறானே ஒழிய நாம் தத்துவத்தில் சொல்கிற மாதிரி அவன் பார்க்கறத நமக்கு தெரியல. ஆனால் அவன் இங்கே அடிபட்டது என்னமோ ஒன்று அதை வந்து எடுத்து வருவான். மாறுபாடு நாம் அதை கொள்கையை வச்சிருக்கனால அடிபட்டிருக்கேன் சொல்கிற. அப்படித்தான் என்னை அவன் செய்தான், அப்படித்தான் ஆக்கினான். அந்த நிலைமைத்தான் இவர் நலம். அது இந்த மாதத்தில் வாய்ப்பு என்பதாக சொல்லி அறத்தின் நடு அறம் வரையறை அந்த நடு என்பதை நாம் உணர்ந்து தெளிதல் வேண்டும் என்பதாக சொல்லி அந்த நடு இடத்தை அவர் எதிர்பார்த்தார். அதற்கு என்ன சொல்லுகிறார் அவர்? கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம். அது வாய்ந்து விடுமே என மற்ற எல்லாவற்றையும் அவன் ஒழுங்குபடுத்தி விடுவான். இந்த கலந்த அன்பு அதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு கலை. கலந்த அன்பு எப்பொழுது வரும்? யார் யாரோடு கலந்த அன்பு வரும்? பெருமக்களே, இறைவன் அவன் அருள் துணை கொண்ட அருளாளர்கள் சட்டம் என்றும் நீதி என்றும் நெறி என்றும் நீதி நெறி என்றும் இதம் அகிதம் என்றும் இப்படியெல்லாம் விரிவாக நமக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம்
அறத்திற்கு துணை செய்கின்ற விதிகள், அவைகளே அறம் அல்ல. அவைகளில் நின்றால் நம்மை அறத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். அறம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அந்த அந்த சூழ்நிலையில்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். இது அறம், இது அறம் அன்று அல்லது மரம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக சொன்னால், நீங்கள் அந்த இருமை வரும்பொழுது, இருமை தாக்கம் வரும்பொழுது நடுவில் நிற்கின்ற நிலையில்தான் அது உணரப்படும். அதைத்தான் அது தெரிந்து கொள்ள முடியும். அதை தவிர வேறு எங்கேயும் தெரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ஒரு சிக்கலான இடம்தான். ஏனென்றால் இதை பற்றி மேலை நாட்டில் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மாரல் பிலாசபி என்பதாக சொல்லி, எத்திக்கல் பிலாசபர்ஸ் என்பதாக மேல் நாட்டில் உள்ளவர்கள் எது அறம் என்பது பற்றி நிறைய நூல்கள் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இவ்வளவு நூல்களையும் நாம் படித்தாலும் கூட இந்த சமயத்தில் எது அறம் என்பதாக எப்படி கடைபிடிப்பது என்பதாக சொன்னால், அவர் நீதி நெறியில் சொல்லியிருக்கிறாரே, நண்பழியில் சொல்லியிருக்கிறாரே, நன்னெறியில் சொல்லியிருக்கிறார், அதன்படி நடந்தே என்பதாக சொல்லுகின்ற அளவிலே அந்த அறம் இல்லை. அதை திருவள்ளுவரே ஒத்துக்கொள்கிறார். திருவள்ளுவரே ஒத்துக்கொண்டுதான் ஒரு உதாரணம் காட்டி, இந்த உதாரணத்தை எடுத்துக்காட்டி, இந்த உதாரணத்தில் எப்படி இருக்கிறதோ அதுபோல் நீங்கள் அந்த ஒரு நிலையை பின்பற்றுங்கள் என்பதாகத்தான் நமக்கு சொல்கிறார். நாம் அந்த உரை அவ்வாறு கருதுவதில்லை. உரையாசிரியர்கள் யாரும் அந்த இடத்துக்கு நெருங்கவில்லை. நான் சென்ற முறையே உங்களுக்கு சொன்னேன், அந்த உரையை ஞானசம்பந்தர் மறுத்தார் என்று சிவபிரகாசர் எடுத்து சொன்னார். அறத்தார் இதுவன வேண்டா சிதையை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையே மறுத்தான். என்ன பண்ணிட்டோம், ஊர்ந்து போகிறவனெல்லாம் புண்ணியம் செய்தவன், தாங்கிக் கொண்டு போகிறவெல்லாம் பாவம் செய்தவன் என்பதாக ஒரு உரை எழுதினார்கள். அதே உடனே சிவபிரகாசர் மறுத்துட்டார். அப்படிலாம் கிடையாது, அப்படி பார்த்தா அப்பருடைகள் ஞானசம்பந்தருடைய சிதையை சுமந்து போகிறாரே, அவர் என்ன பாவமாக செய்தார் என்பதாக சொல்லி மறுத்துவிட்டார். இந்த சுமந்து போகிறவன் அவனுடைய முன்னே நிலை என்ன என்பது பற்றி அந்த பாட்டிலே ஆராயவில்லை. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அறம் வரும் என்று சொல்லுகிறார். இப்போ அதிகமாக நமக்கு விவாகரத்து வருது. அதிகம் பேர் விவாகரத்துக்கு தமிழ்நாட்டில் கூட இது வந்து விகிதாச்சாரத்தில் அதிகப்படுகிறது என்பதாக எல்லாம் சொல்லுகிறார்கள். எதனால் இவைகள் வருகின்றன என்பதாக சொன்னால், அந்த நடுநிலை அறம் இருக்கிறதே அதை நாம் மறந்துவிட்டோம், இல்லை அதை நாம் கடைபிடிக்கவில்லை. அந்த அறத்தைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அந்த அறத்தைத்தான் இவர் நலம் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். சொன்ன பிறகு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அதை எப்படி நான் புரிந்து கொள்வது என்பதாக சொன்னால், அதற்கு கலந்த அன்பு உனக்கும் எனக்கும் வேண்டும்னு ஒரு அடிப்படையை சொல்கிறார் இவர். இது ஒரு வாழ்வியல் விதி. இறைவனுக்கும் நமக்கும் அன்புதான் தொடர்பு என்பதாக முன்னோர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். அவர் மாதிரி நான் வந்து உட்கார்ந்திருக்க முடியாது, அவர் மாதிரி நான் வந்து பீதாம்பரம் பட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு கடவுளாக ஆக முடியாது. இறைவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு தொடர்ந்து கொண்டு வர வேண்டும். அதை வைஷ்ணவ என்ன சொல்லிட்டு, சைவம் என்ன சொல்லிட்டு என்பதாக சொன்னால், தைலதாரை போல அன்பா அந்த அன்பானது ஒழுகிக் கொண்டு இருக்க வேண்டும், இடையறவு படாது இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவன் மேல் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவன் மேல் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுகிறோம். இறைவனை போல நாம் அன்பு செய்ய முடியுமா? இறைவன் மேல் நாம் செய்கின்ற அன்பும் இறைவன் நம்மேல் செய்கின்ற அன்பும் ஆகிய ரெண்டும் ஒத்ததா என்று கேட்டால், இதுவரையிலும் எந்த அருளாளர்களும் ரெண்டும் ஒத்தது என்பதாக சொல்லவே இல்லை. என்ன காரணத்தினால் இவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்று கேட்டால், நம்மிடத்தில் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இறைவன் நம்மேல் அன்பு வைக்கும் பொழுது அல்லது அன்பை செலுத்தும் பொழுது அவனுக்கு சுயநலம் இல்லை. நான் இன்னைக்கு 5000 ஆன்மாக்களை காப்பாற்றினேன் என்பதாக இல்லை.
அதை கூட அருணகிரியார் மறுத்துடுறார். இல்லை இல்லை அங்கேயும் அது இருக்குதுங்கிறார். அப்படியோ அவங்க சொல்றது தான், நாம நமக்கு என்ன, நாம என்ன நேராக பேசும்போதா பார்த்தோம். அவங்க சொல்றார் இந்த வேலைக்காரங்களுக்கு வரும்போது சொல்றார், அது நீ வந்து ஒரு நாளைக்கு 5000 தகுதியற்றவனை ஆட்கொண்டால்தான், இப்போ நம்ம கல்லூரியில் வந்து தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் சேர்க்கிறமில்லை, அதுவும் கருணை தானே, கருணையில் தானே எவ்வளவோ பேர் வந்து சேர்ந்துப்படுத்திட்டவர்கள். அதே மாதிரி கருணை அது வேளம்புகுதல் என்பதாக சொல்லி வேலைக்காரர்கள் புலவர் சொல்றார். அதாவது வந்து 1000 பேரை ஒரு நிமிஷத்தில் நீ உன் திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும், 999 சேர்த்தாலும் கூட நீ தகுதி இல்லைன்னு வள்ளியம்மை சொல்லிட்டு போலாம். ஏன்னா வள்ளியம்மை காலில் வேளம் புகுந்திருக்கிறான், காலில் புகுந்திருக்கிறான். நீ சொன்ன வேலையை நீ சொன்ன நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு வார்த்தை, வேலையா வேலையா. நீங்க மீடியாக்கள்ல கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறார்கள். வேலைன்னு சொல்றானா வேலைன்னு சொல்றான் நமக்கு தெரியல. அது காரணம் என்னன்னு கேட்டா முருகப்பெருமான் அவதாரம் அவர்களெல்லாம், அதனால முருகப்பெருமானை இதுல ஏமாந்துடுறான். முருகப்பெருமானை வந்து வள்ளியம்மை வேலை வாங்குகிறாள். சொல்ற உன் வேலையை குறித்த வேலையில் செய்ய வேண்டும் கேட்கிற. நம்ம ஊர் பொண்ணு இல்லை, அது தேவலோகத்து பொண்ணு தெய்வான தமிழில் பேசுவா நம்ம எதிர்பார்க்க முடியாது, பேசியிருக்கலாம். நம்ம வீட்டு பொண்ணு புறத்தியா இருந்தே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் புறத்தியா இருக்கக்கூடாதே, என்ன அதை புறத்தியா இருந்தாலும் பரவாயில்லை. அவ தான் இந்த நுட்பத்தை வச்சு இந்த ஆளை ஏமாத்திட்ட. நீ வேலை செய்ய வேண்டும்னா ஆகான்னா, வேலையில் செய்ய வேண்டும்னா இவனுக்கு முருகன் அதை புரிந்து கொண்ட பிறகுதான் அவனுக்கு தமிழ் முருகன்னு பேர் வந்தது. இது இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகுதான், ஓஹோ வேலையை வேலையில் செய்ய வேண்டும் என்பது குறித்த காலத்தில் செய்ய வேண்டும், குறித்த வேலையை குறித்த காலத்தில் செய்ய வேண்டும். பெருமந்தத்தில் கூட சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவார் தலைவர், நீங்க குறித்த காலத்துல முடிக்க மாட்டீங்களே, நீங்க தொடங்கினா தொடங்கிறது உண்மை, தொடங்கிற காலம் என்பது உண்மை, முடித்த காலம் உண்டா என்று கேட்டால் அது கிடையாது. நம்ம திருவுருள் அது போயிட்டே நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு முடி. இப்போ 30 வந்து திருவம்பாவை முடிக்கணும்னு சொல்லியிருப்பார், திருவாசகத்தையே முடிக்கிறார். இப்போ முதல்ல திருவம்பாவை தான் முடிக்கிறதுன்னு வச்சார், இப்போ என்னன்னு கேட்டால் திருவாசகத்தையே முடிக்கிறார். அல குறித்த 30 எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி பேராசை வாரியனை பாடுதும் தானம்மா. பேராசை வாரியன் யாரு? பெருமான் மாணிக்க வாரி. பேராசை வாரியனை பாடுதும் தானம்மானாய், அர்த்தம் என்ன? பேரா சைவ ஆரியன், பேரா சைவ ஆரியன், பேராசை வாரியரை பாடுதுங்கானம்மானாய் அப்படின்னு ஒரு அத பேராசிரியனால் அவர் என்ன பண்ணார்னா, இந்த வருஷம் போனவர் தெரியாது, திருவாசகம் முழுவதையுமே மார்கழியில் முற்போட்டு முடிக்கொண்டு வருவாங்க. இங்கே நம்ம வகுப்புகள் அதெல்லாம் கிடையாது, நாம் வந்து வேலையில் வேலை அப்படிங்கிற விஷயமே நமக்கு வந்து ஒத்து வருகிறது. இயற்கை சொல்கிறேன், கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான், தன்னையும் இறைவனையும் எடை போட்டு மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற பகுதி என்ன என்று கேட்டால், கலந்த அன்பு எனக்கு இல்லைங்கிற, கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இலாத சிறியேன். கலந்த அன்பு என்றால் என்ன? ஆன்மாக்கள் இறைவன் மேல் எந்த ஒரு அன்பை செய்தாலும் செலுத்தினாலும் அது சுயநலமுடையதாகவே இருக்கும். இறைவன் சுயநலம் இல்லாதவன். அது அன்பிலே நீ அவன் மேல் செய்கின்ற அன்பு, அவன் உன்மேல் செய்கின்ற அன்பு இரண்டும் கலந்தது என்பதாக வருமா என்று கேட்டால் அருளாளர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
இல்லாத போது எப்படி அப்புறம் நமக்கு பலன் கிடைக்கும்? ஒருவர் சொன்னார், நீங்க வந்து என்ன சொன்னாலும் சரி சார், அன்பு செலுத்துவதில் நம்ம மாதிரி இறைவன் கிடையாது. மார்க்கு போடுறதுன்னு சொன்னா நமக்குத்தான் இறைவனுக்கு மார்க்கு வராது. அவனே ஆளை வச்சு மார்க் போட்டுக்கிறான், அதனால அவனுக்கு வந்து பாஸ் மார்க் கிடைக்கிறதே ஒழிய நம்ம சைட்ல யாருமே இருந்து மார்க் போடுறது கிடையாது. அது என்ன சார் அப்படி உங்ககிட்ட இருக்கிற பெருமை அப்படின்னு கேட்டா, அன்பை முதலில் நான் அனுபவிக்கிறேன். அவன் எப்படி நம்மிடத்தில் அன்பு செய்தான் என்பதை நான் அனுபவிக்கிறேன். அனுபவித்த பிறகு அந்த அன்பை அவன் மேல் செலுத்துகிறேன். எனக்கு அன்பை அனுபவித்த அனுபவம் உண்டு, இறைவனுக்கு அனுபவம் கிடையாது. இறைவனுக்கு அனுபவம் உள்ளதாக சாத்திரவாதிகள் யாராவது எங்கேயாவது ஒத்துக்கொண்டிருந்தால் இறைவனுக்கு அனுபவம் இல்லை. பரம்பொருளுக்கு எந்த ஒரு பொருளை பற்றியும் புதியதாக தெரிந்து கொள்ளுவதோ அல்லது ஒன்றை அனுபவித்தது என்பதோ கிடையாது. அதனால் என்னுடைய அன்புதான் உயர்ந்ததே ஒழிய அவருடைய அன்பு கிடையவே கிடையாது. ரெண்டும் கலத்தல் என்பது வராது. காரணம், என்னுடைய அன்பு மிக உயர்ந்த அன்பு. மாணிக்கவாசகரே சொல்லுகிறார், அன்புன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த அன்பிலே மிக மிக உயர்ந்த ஆள் என்பதாக சொன்னால் கண்ணப்பண்ண எந்த ஊர் ஆள் தான். அன்புல ரொம்ப உயர்ந்த என்ன இறைவன் சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. அன்பு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதன், அது மாதிரி அன்பு எங்கேயுமே கிடையாது. இறைவனையும் சேர்த்துத்தான் கணக்கில் வச்சு பார்த்தாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் அன்பு திறந்தவர்கள். மார்க் போடுறதான் அவனா இருக்கிறான், அதனால வந்து நீங்க அங்கேயே மார்க் போட்டுறீங்க எங்க? ஏன்னா எங்களுக்கு அன்பு என்றால் அனுபவம் உண்டு. அன்பு என்பது எலும்பை பற்றியது. எண்புதோல் போர்த்த உடம்புதான் அன்பு அனுபவப்படும். கசிந்து உள் உருகி இந்த மாதிரி அன்பு பெருமானுக்கு உண்டா என்று கேட்டால், அன்பின் பிறப்பிடமா இருக்கலாம். அன்பை நம்மிடத்தில் செலுத்தலாம், அன்பை அனுபவித்ததாக கிடையாது. இப்ப ரொம்ப அலுவலகங்களை நான் கேட்டு பார்க்கிறேன், பதவி உயர்வு அதுக்கு வேண்டிய சம்பள உயர்வு எல்லாம் போட்டாச்சு, அந்த ஆர்டர் உரியவனுக்கு போறதில்லை. ஏன் போறதில்லைன்னு கேட்டா, இவ்வளவு பணத்தை இவன் அனுபவிப்பானே, இவனால அனுபவிக்கவே முடியாது. அந்த ஆர்டர்ல உள்ள பணத்தை இவன் அனுபவிக்கவே முடியாது. அனுபவிப்பதற்கு அவன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாளாவது டிலே பண்ணி வைப்பமே, இது இவனாலே அனுபவிக்க முடியல. அனுபவிக்கிறவனையும் இவன் தடை பண்றான், அதை பார்த்து பார்த்து வயிறு எறிகிறான். 2 லட்சம் ரூபாய் இவனுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல கொடுக்குறானே, அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பண்றது. நம்ம கையால கையெழுத்து போட்டு அவனுக்கு அனுப்புறவேன்னு அதை டிராயர்லேயே போட்டு வச்சுட்டு பேசாம இருக்கிறான்னா, அன்பை அனுபவித்தல் என்பது இல்லை. ஐயோ இது சீக்கிரம் போய் அவனுக்கு உதவட்டுமே என்பதாக ஒரு சொட்டு தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரால் அந்த லெட்டர் நனைந்து அழுது கொண்டிருக்கேன்னு போய் சேர்ந்த என்ன கெட்டு போச்சு. நாம் அப்படி அனுபவிக்கிறோம். இறைவன் மேல் நாம் கொடுக்கிற அன்பு இருக்கிறதே கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகுதல் நமக்கு உண்டு. பெருமானுக்கு அனுபவம் இல்லை, அதனால் அந்த அன்பு பெருமை உடையது என்பதாக சொல்லுவதற்கு இல்லை. அதை சொல்லுகிறார் வள்ளல் பெருமான் தான். அதை எடுத்து விளக்கம் சொல்லுகிறார், நீ அவங்கிட்ட நேரா போவாதே, இந்த மாதிரி சிக்கல்லாம் உனக்கு வரும். நேரா அவங்கிட்ட போனா அதை வந்து எடை மாற்று குறை எல்லாமே வந்து கொண்டு இருக்கும். நீ அங்க போக வேண்டாம். இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்யற மாதிரி நீ ஆன்மாக்களுக்கு செய்துவிடு, கலந்த அன்பு வந்துவிடும்.
இறைவன் எப்படி உலகத்தில் உள்ள இந்த சமுதாயத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு அவன் அனுபவிச்சானோ இல்லையோ, சமுதாயத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக அன்பு செய்கிறானோ, அதுபோல நீயும் அவர்களுக்கு அன்பு செய்து விடு. அதில் கலந்த அன்பு வந்துவிடும். உனக்கும் அவனுக்கும் போகும்போதுதான் தகராறே வரும். அது பெரியதா இது பெரியதா என்பதெல்லாம் தகராறு ஒரு காரணம். நீ மடு போன்றவன், அவன் மலை போன்றவன். ஆதரனாலே எப்படியும் அதிலே குறைவு வந்துவிடும். ஆதரனால் நேரே அங்கே போகவே வேண்டாம். அவன் எப்படி ஆன்மாக்களுக்கு அன்பு செய்கிறானோ அதுபோல சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நீ அன்பு செய்வாயேயானால் அந்த அன்பு என்ன ஆகும் என்பதாக சொன்னார். அப்ப மாணிக்கவாசகர் செய்தாரா? மாணிக்கவாசகர் செய்தாரா? மாணிக்கவாசகர் செய்த தொண்டுகளிலேயே மிக உயர்ந்த தொண்டு என்ன என்பதாக சொன்னால், அந்த திருப்பெருந்துறை கோயில் இருக்கிறதே, அந்த கோயில் இருக்கின்ற மூர்த்தம் இருக்கிறதே, அந்த மூர்த்தத்தை அவர் எப்படி அனுபவித்தாரோ அப்படி அதை பார்க்கிற அனைவர்களுக்கும் அந்த அனுபவம் வரும். ஒரு கோயில் சும்மா கட்டல அவர், அது வெற்று கோயில் கட்ட இல்லை. அரசன் தன்னுடைய பணத்தை வைத்துக் கொண்டு கோயில் கட்டுவதைப் போல கட்ட இல்லை. எப்படி கட்டினார் என்று கேட்டால், அங்கே நின்றால் அந்த அன்பிலே உருக்கம் வரும். அவர் எப்படி அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தை நீங்கள் தனித்து நின்றாலும் கூட அங்கே அந்த அன்பை பெற்று அந்த அருளை பெற்று நீங்களும் அழுது கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை தருகின்ற ஒரு மூர்த்தத்தை அவர் அங்கே படைத்தார். அது மூர்த்தம் இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு ஆராய்ச்சி இருக்கு. அங்கே நின்றால் உங்களுக்கு அழுகை வரும். அதுதான் அவர் கட்டிய கோயிலுடைய ஒரு தனித்தன்மை. மற்றவர்கள் கட்ட கோயில நாம போய் ஒன்று பாடணும் போகணும் ஒன்றும் பெருமாள் அவளுத்தினும் அழுகுத்து நான் இல்லை சொல்லவே இல்லை, கோயில கடவுள் இல்லை என்பதாக நான் சொல்ல இல்லை. போய் நின்றாலே அழுகை வரையும் திருப்பெருந்துறை கோயில்ல. காரணம் என்ன? தன் அனுபவத்தை தன்னை சார்ந்தவர்களும் பெற வேண்டும் என்று செய்தார். அவன் தகுதி உள்ளவனா இல்லையா என்பது பற்றிய கவலையே அவர் பார்க்கவில்லை. தகுதி இல்லாதவனையும் தகுதி உடையனாக அந்த இடம் ஆக்கிவிடும். அந்த இடத்தில் நின்றால் அழகை தானாக வரும். அதைத்தான் சொல்லுகிறார் கலந்த அன்பு. நீ எப்படி என்னை கண்டவுடனேயே அழுகிறாயோ அதுபோல இங்கு வந்து நின்றவுடனேயே உன்னை பார்த்தவுடன் ஒரு அழுகை வரும். அப்படிப்பட்ட இடமாக அந்த இடத்தை அமைத்து செய்தாரே, அதுதான் அந்த கோயிலுக்குள்ள ஒரு தனித்தன்மை. அது யார் போனால், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் போனாலும் கூட அந்த இடத்தில் பார்த்து ஒரு அழுது விட்டு வந்துடுவான். எதை பார்த்து அழுதான்னு கேட்டால் எதையும் பார்க்கல, இருந்தாலும் ஒரு அழுகை அவனுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவன் உண்டாக்குகிறான். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேன். அடுத்து நல்கி, இறைவனுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்கிறார். முன்னே ஒரு பட்டப்பேர் கொடுத்தார் இருளை, அது ஒரு விழி. இருளில் இருப்பவன், இருளுக்கு அயலில் இருப்பவன், இருளுக்கு அயலில் இருந்து அந்த இருளை செயல்படுத்துபவன். குடிலை, குடிலை என்பது ஐகார இறுதி பெற்ற முன்னிலை பெயர். நீ குடிலையாக குடிலில் இருப்பவனாக இருக்கிறாய். குடிலை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிலை. அந்த குடில் குடிசையை தம்முடைய இல்லமாக கொண்டு அங்கே தங்கியிருப்பவன் என்று பொருள். குடிலின்னு சொன்ன நம்ம தத்துவத்தில் வருகின்ற மாயைக்கு குடிலை என்று பெயர் என்று பொருள் எழுதிவிடக்கூடாது. குடிலை குடிசையை இடமாக கொண்டவன். இப்போ என்னிடத்திலே நான் இருக்கிறேன் என்பது உண்மை, என்னுடைய வீடு என்பதாக சொல்லுவது உண்மை. மணிவாசகப் பெருமான் சொல்லுகிறார் இந்த குடிலுக்கு சொந்தக்காரன் நீ,
நீதான் இருக்கிறாய், உன்னை அண்டி நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லுவதுதான் இருளை குடிலை கலந்த அன்பாகை கசிந்து உள்வுருகும் நலந்தான் இயலாத சிறியேற்கு நல்கி. அதுவும் அதே மாதிரி ஒரு தொழில், அது ஒரு பெயர். இறைவனுக்கு நல்கி, நல்கின என்ன கொடுப்பவன், கொடுப்பவன் என்ற ஒரு வார்த்தைக்கு உரிமை உடையதாக இறைவனை ஆக்கியவர் மாணிக்கவாசகர். இப்போ எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பாவம், நான் முன்னமே அதை பற்றி நிறைய விளக்க சொல்கிறேன். நீங்கள் பாவிப்பதுதான் பாவம், நீங்க பாவிப்பதிலிருந்துதான் பாவம் வருகிறது. அப்படிகள் சொல்லுவார் பாவியர் பாவித்தல். பாவம் என்பது தனியாக இல்லை, அவன் ஒரு உங்களுக்கு ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள். எப்படி பாவிக்கிறீர்கள்? இது இறையருளால் வந்தது, அது ஒரு பாவனை. ஏதோ ஒரு நினைவு நமக்கு வரும் அந்த சமயத்தில், இறையருளால் வந்தது ஒரு பாவனை, நான் முன் செய்த வினையின் பயனாக வந்தது என்பது ஒரு பாவனை. இந்த படுபாவி என்னை இப்படி வந்து நான் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போதே செய்துவிட்டான் என்பதும் ஒரு பாவனை. இதெல்லாம் நாம் பாவிப்பது. பாவிக்காம ஒருவனும் இருக்க முடியாது. ஒரு துன்பம் வருகின்ற காலத்தில் பாவிக்காது இருக்க முடியாது. நீ என்ன பாவிக்கிறாய்? பாவிப்பதை நோக்கி கீழே ஃபுட் நோட், இந்த பொறி போடுறான்னு சொன்ன கூட சொன்னேன், அதாவது வந்து ஆபீஸ்ல பொறி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பொறி? அவர் கொஸ்டின் மார்க் போட்டு கீழே ஒரு புள்ளி ஏதோ எழுதியிருப்பார், அது அடுத்தவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி இவர் எழுதுறது அந்த யமதர்மராஜா அவங்கிட்ட தான், அவங்களுக்கு தான் தெரியும் என்ன எழுதியிருக்கிறாங்கிறத பற்றி. அதை நம்ம பாவிப்பதிலே இருந்து பாவம், அதைத்தான் சங்க இலக்கியத்திலே கீழ்கணக்கு என்று சொன்னார்கள். கணக்கு என்றால் அறம். கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய், கணக்கிலா திருக்கோலம் என்று சொன்ன கணக்கு போட்டு வச்சா திருக்கோலம் காட்டினார். இல்லை கணக்கிலா திருக்கோலம்னா என்ன? நீ உன்னைக்கு நாலு தரம் கேட்ட, நான் மூணு தான் என்னுடைய உருவத்தை காட்டிட்டேன். அப்படி கட்டுற மாதிரி பவனனும் நாமும் பிடித்து பன்னால் அழைத்தார், இவன் என்னை அழைப்பு ஒழியான் என்று வெளிப்படும். ஆனால் எனக்கு வந்து தானாக வந்து காட்டி கொடுக்கறது இல்லை, இவ்வளவு சும்மா காட்டுக்கிட்டே இருக்கிறானே, ஐம்பது தரம் காட்டி விட்டான் ஒரு தரம் காட்டி கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு வரானே ஒழிய, அதெல்லாம் அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் விடமாட்டானே விடாக்கண்டுன்னு சொல்லிட்டு வரான்னு அப்பருடைய கணக்கு. இவர் சொல்றார் கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய், அறமுறைப்படி வாழ்ந்தால், அறமுறைப்படி வாழ்ந்தால் அது கணக்கு என்று சொல்லப்படும். அதுதான் கணக்கு. கணக்கிலா திருக்கோலம் அப்படின்னு சொன்னா அந்தணனாகி வந்து ஆண்டு கொண்டதும் கருணையோடு வருகிறான். அறத்தின் அடிப்படையில் அவன் வரவில்லை, கருணையின் அடிப்படையில் வருகிறான். நான் செய்தது முழுவதும் அறம், அறத்தின் வழியில் நினைக்கிறேன், அறத்தின் வழியில் அவனை தொழுகிறேன், அறத்தின் வழியில் நின்றேன். அவன் வரும் பொழுது அந்த அறத்தின் வழியில் வரவில்லை, கருணையின் வழியில் வருகிறான். இந்த கருணை வழியில் வருவதைத்தான் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கருணை வடிவம் என்பதை அவருக்கு காட்டிய பொழுது மாணிக்க வாசகருக்கு தோன்றியது இது அறத்தின் வடிவம் அல்ல. நாம் அறத்தின் மூர்த்தியாக கருதுகிறோமே, அறத்தின் மூர்த்தி அல்ல இது, அருளை மூர்த்தி, அருளையும் கடந்த கருணையின் மூர்த்தி என்பதாக சொல்லி அந்தணனாகி வந்து ஆண்டு கொண்டருளினாயே. அந்த தனக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாட்டோடு கூடுகின்ற வரிகள் இவர்களெல்லாம். நீ கணக்கோடு தான் அவனை வணங்கினாய், அவன் எனக்கு எல்லாம் கொடுத்தான், நான் அவனை வணங்க வேண்டும் என்பது கணக்கு, அது அறம். ஆனால் அவன் வருவது கருணையின் காரணமாக வருகிறான். அது அறம் பாவம் என்பன கணக்கு என்ற சொல்லினால் வரும். வடமொழியிலே ஹிதம் அஹிதம் என்பதாக அதை அமைத்தார்கள். தமிழ் மொழியிலே அறம் பாவம், நீ பாவிப்பது என்ன?
பாவித்தல் என்பது இன்றைக்கும் உலக வடக்கில் அமைந்திருக்கின்ற ஒரு வார்த்தை. என்ன நீ பாவிக்கிறாய் என்று கேட்பார்கள். தெற்கே போனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரும். இன்னும் ஸ்ரீலங்கன் அவர் கொஞ்சம் அதிகமாக பாவிக்கு என்ன நீ பாவிக்கிறாய் என்பதை. பாவித்தல் என்பது நீ என்ன அதற்கு மதிப்பு தருகிறாய் என்பதுதான். அந்த பாவித்தல் தான் கணக்கு என்பதாக வருகிறது. நாம் பாவிப்பது எதுவோ அதுதான் பாவமாக வருகிறது. நாம் என்ன எண்ணுகிறோமோ அது பாவமாக வருகிறது. அந்த பாவம் பின்னாலே போய் இருந்து அப்ப இன்ப துன்பமாக நமக்கு வருகிறது என்பது. முதல்ல ஒரு காரியம் வரும்பொழுது அதை செய்யும் பொழுது நீ என்ன பாவிக்கிறாய். இப்போ நான் திருவாசகம் சொல்லுகிறேன் என்றால் என்ன பாவிக்கிறாய். பாவிக்கிறான்னு திருவாசகத்துக்கு அர்த்தம் சொல்றேன், திருவாசகத்தை எது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்லுகிறேன். நீ என்ன பாவிக்கிறாய் என்று கேட்டால், இந்த மாதத்திலே இந்த நாளிலே நான் திருவாசகம் சொன்னால் எனக்கு அடுத்த பிறவியில் முத்தி கிடைக்கும். பாவிப்பு அதுதான் பாவிப்பு. இந்த பாவிப்பு இருக்கிற வரையிலும் நான் பிறந்தே தீரணும். பாவிப்பு இருக்கிறோம் பிறந்தே தீரணும். இதுக்கே இந்த கதின்னா பணத்தை எதிர்பார்த்த இன்னும் பிறந்தே தீரணும். அது அடுத்தது. ஆக பாவித்தல் என்பதை கேட்டா என்னமோ பெருமானே நீ உண்டாங்க நிறுத்திருக்கிறேன் அவ்வளவுதான். பல பேரும் சிரிப்பார்கள், சிரிப்பிப்பாய், நீ என்னை சிரிப்பிப்பாய், இவனும் திருவாசகத்துக்கு ஏதோ சொல்றானே அப்படியே நாலு பேர் சொல்ற மாதிரி என்னை சிரிப்பிப்பாய். நானும் என்ன பண்ணும் அதுக்காக விடுறது கிடையாது, சிரிக்கட்டுமே அப்படின்னு சொல்றத நானும் அந்த நாணம் இல்லாமல் செய்கிறேன்னு மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி பாவித்தல். இது இறைவன் என்னை இப்பொழுது ஏவிய கட்டளை. உடம்பெல்லாம் கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் அனுபவிக்கிற வச்சுக்கொண்டு சாப்பிட்றேன் வீரணமாக எல்லாரும் அவன் இந்த வேலையை கொடுக்குறான் செய்யறான், அதோட உட்குடு வேற அதை பாவித்தல் செய்யாது. அப்படி செய்யாதிருந்தால் அவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான். நீங்கள் பாவித்தால் நோட்டு போடுறோம் அப்பவே, இப்போ இவர் வந்து வாய்ப்பை பயன்படுத்தி இவரை பயன்படுத்தி கொண்டால் நோட்டு போட்டான்னா அப்புறம் அடுத்த பிறப்பு அறிவிக்க வேண்டும் என்பது அதுதான் பாவம். என்னை பொறுத்தவரையும் நான் வச்சிருக்கிறது அதுதான் பாவித்தல்ன்னு ஒரு பாவம். முன்ன செய்ததெல்லாம் அப்ப நான் பாவித்தது வச்சுதான் அந்த பாவம் வருது. அதனால அறம் அந்த வரையறையில் நின்றது. வரையறையில் நின்றால் அது நமக்கு நன்மை தரும். அது இறைவன் அந்த வரையறையை மீறாது இருக்கிறான் என்பதை பொருளாக வைத்து அமைக்கிறான். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, இந்த கட்டு இருக்கிறதே இதை நாம செய்வதில்லை, வேறு யாரும் நமக்கு செய்வதில்லை, இறைவன்தான் அந்த கட்டினை நமக்கு அமைத்து இந்த கட்டு எருகினால் என்ன பயன் வரும், மெல்ல செய்தால் இந்த பயன் வரும், அடுத்தமும் மென்மையும் இல்லாமல் இடை நின்று செய்தால் இது வரும் என்பதெல்லாம் அந்த கட்டில் அமைந்திருக்கிறது. ஆதலினாலே தான் அது கட்டில் கட்டப்பட்ட இல்லமாக இந்த உடம்பு இருக்கிறது என்பதாக சொல்லி, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. வெளியிலே ஒரு தோல் போர்த்து விடுகிறான், காரணம் பார்ப்பவர்களுக்கு உள்ள இருக்கிற விஷயம் தெரியாது இருப்பதற்காக வேண்டி ஒரு தோலை போர்த்து விடுகிறான். மணிமேகலை ஆசிரியர் சொல்லுவார், ஒரு கத்தி கொண்டு நடுவில் அப்படி கீறி அப்படி திருப்பி பார்த்தால் நீங்களே உங்க உடம்பை பார்த்து காரி துப்புவீர்கள் இவ்வளவு உள்ள இருக்குதா என்பது பற்றி. பை மரியா நோக்க பருந்தார்க்கும் தகை, பருந்தே வந்து சட்டமிடும் அப்படிப்பட்டது. புறந்தோல் போட்டு எங்கும் புழு அழுக்கும், ஏதோ வயிற்றில் ஒரு இடத்துல தான் புழுவும் அழுக்கும் இருக்கு என்பதாக எண்ணாதீர்கள், உடம்பில் எல்லா பகுதிகளிலேயும் இருக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இதை எப்போதும் சொல்லுவார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விசிஷ்டம் என்பதாக சொன்னால் பெருமானிடத்திலே ஆன்மாக்களும் அழுக்கும் தன்னுள் விசிஷ்டமாக இருக்கிறது. ஆன்மாக்களும் அழுக்குகளும் இறைவனுடைய உடம்பிலேயே அமைந்திருக்கின்றன. நாம் இருக்கிறோம்,
மலங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றிற்கும் இடமாக பரம்பொருளாகிய வாசுதேவன் இருக்கிறான். இதற்கு அங்க போக வேண்டியதில்லை, நம்மகிட்டே இருக்கிறது. இப்ப என்னுடைய வயிற்றில் புழுக்கள் இருக்கின்றன, அந்த புழுக்கள் எப்படி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? நான் உயிர் வாழ முடியாதுன்னு தூக்கு மாட்டிக் கொள்றேன், ஆனா என்னிடத்தில் உள்ள எவ்வளவு உயிர்கள் இருக்கின்றன அவ்வளவு உயிர்களும் என்னிடத்தில் உள்ள அழுக்கை சாப்பிட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான உயிர்கள் என்னுள்ளே இருந்து கொண்டிருக்கின்றன. நான் செத்தால் அதுகளெல்லாம் செத்துடும். நீங்க ஒரு தற்கொலையை பண்ணி கொள்ளல, தற்கொலை ஒன்று என் உயிரை போய் கொண்டே சொல்லக்கூடாது. நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் உங்கள் உள்ளே இருக்கின்ற அவ்வளவு புழுக்களும் இறந்து போகும். அப்ப நீங்க லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று நீங்களும் ஒரு ஆளாக கொலை செய்து கொள்ளுகிறீர்கள் என்றுதான் அது வரும். ஆகினாலே புழுக்களும் உயிரோடு இருக்கின்றன, என்னால் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் வைஷ்ணவ தத்துவம் நமக்கு அமைத்து சொல்லுகிறது. இவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலேயும் புழு வரும், எந்த இடத்திலேயும் அழுக்கு வரும், அழுக்கு புழுவாக மாறும். அது கொஞ்சம் தத்துவத்துறையில அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அகிரணை பொருள் அழுக்கு, அதில் உயிர் பொருள் தோன்றாது என்று சைவத்தாண்டம் தோன்றும். ஏன்னா நமக்கு தெரியாமலே உயிர் பொருள்கள் அழுக்கில் இருக்கின்றன. அதனால மணிவாசக பெருமான் சொன்ன, புழுவாக உருவாக கூடிய அழுக்கு, புழு அழுக்கு என்பதை உண்மை தொகையாக கொண்டு எல்லாரும் ஒரு எழுந்திருக்கிறார்கள். புழுவும் அழுக்கும் என்று, புழுவை தோற்றுவிக்கும் ஆற்றலுடைய அழுக்கு. நம்ம அழுக்குக்கு எப்படிப்பட்ட பெருமை என்று கேட்டால், அது ஒரு உயிர் பொருளை தோற்றுவிக்கும், அந்த உயிர் பொருளை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும். புழு அழுக்கு மூடின் மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை, அந்த குடிசையை தனக்கு இருப்பிடமாக கொண்டு அமைந்திருக்கிறான் என்பதாக இந்த அளவில் இந்த உரையை இடைவெளிக்காக நிறுத்தி, சிறிது இடைவெளிக்கு பிறகு மீளவும் நாம் இதை முடித்து வைக்கலாம் என்பதாக சொல்லி உங்களை மனம் விடைபெறுகிறேன். வணக்கம்.